தமிழ்நாடு அரசு சும்மா வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றி அனுப்பலை. நம்ம அடிப்படையில் இங்கே ஒரு சூழ்ச்சி இருக்கிறத உணரணும்னு நான் நினைக்கிறேன். மக்களாட்சி அப்படின்னு சொன்னால் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு ஆட்சி செய்யும். மக்கள் நம்பிக்கையோடு வந்து வாக்களிக்கிறாங்க. மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க? ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கிறார்கள். நான் எந்த கொள்கைக்கு வாக்களித்தாலும் என்னுடைய ஓட்டுனால எந்த லாபமும் கிடையாது. ஒன்றிய அரசு என்ன தீர்மானிக்குதோ அதுதான் சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ சட்டப்பேரவை தேர்தல் மீது மக்களாட்சியின் மீதே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது. நீங்கள் ஜெர்மனியில் நீங்கள் பார்க்கலாம், இத்தாலியில் நீங்கள் பார்க்கலாம், முதல் உலகப்போர் முடிந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாருன்னு கேட்டால் ஜனநாயக அரசு. அந்த ஒப்பந்தம் மக்களுக்கு எதிராக இருந்தது, மக்களை வந்து அவமானப்படுத்துவதாக இருந்தது என்பதற்காக மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த அவநம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு ஒரு சர்வாதிகாரி வளர்ந்தார். அந்த ரெண்டு நாட்டிலே ஒவ்வொரு சர்வாதிகாரிகள், அந்த சர்வாதிகாரிகள் தான் பின்னால் வந்து ஃபாசிஸ்டுகளாக நாசிஸ்டுகளாகவும் மாறினாங்க. இன்றைக்கு மக்களை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய சூழ்ச்சி நடக்குதா அப்படின்றதுதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை. காரணம், அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுது, ஆர்டிகல் 200, as soon as possible சொல்லுது. அப்ப as soon as possible எவ்வளவு விரைவு? ஆளுநர், குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு காலநிலை வந்து தீர்மானிக்கல. ஆனால் நம்முடைய தமிழக ஆளுநருக்கு பேராசிரியர்களை அழைத்து லெக்சர் சீரீஸ் நடத்துறதுக்கு டைம் இருக்கு. பல்வேறு பணிகளை செய்கிறார் அவர். கலந்துரையாடல தப்பே கிடையாது, நாங்களே சொல்றோம், எல்லோரும் மக்களிடம் கலந்துரையாடணும்னு சொல்றோம். அப்ப அவரும் தமிழ்நாட்டை தெரிஞ்சு கொள்றது கலந்துரையாடலன்னா அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றிய அரசினுடைய கொள்கையை, ஒரு கொள்கை முடிவை அமைச்சரவை தான் எடுக்க முடியும். அமைச்சரவையில் தான் கொள்கை முடிவு என்பது உருவாகும். ஆளுநர் அவர்கள் கொள்கை முடிவை உருவாக்க முடியாது. அப்போ ஒன்றிய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்குதுன்னா அந்த கொள்கை முடிவு மாநிலத்திற்கு உகந்ததா இல்லையான்னு எடுக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் அமைச்சரவை. அந்த அமைச்சரவை மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் இந்த 3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே முதல்ல ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அப்ளிகேஷன் போட்டோம். அவர்கிட்ட மசோதாவின் இன்றைய நிலை என்ன, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். ரெண்டு கேள்விக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா அண்டர் கன்சிடரேஷன் பதில் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு போட்டோம், தலைமைச் செயலாளர் அலுவலகத்துக்கு போட்டோம். முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எங்களுக்கு பதில் வரலை. தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலாளர் தகவல்லாம் கொடுக்கறதில்ல, உரிய துறைக்கு அனுப்பியிருக்கிறோம், துறை உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி அதோட நகலை எங்களுக்கு அனுப்புனாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுக்கு பதில் அனுப்பலை. அவங்க கிட்ட கூடுதலாக ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். மசோதாவை அனுப்பிய பிறகு நீங்கள் ஆளுநருக்கு ஏதாவது கடிதம் எழுதியிருந்தீர்களா? அப்படி அவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார், அவரிடமிருந்து ஏதாவது பதில் இருந்ததா? அவ்வாறு கடிதம் பதில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கடிதத்தோட நகலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இன்றைக்கு தேதி வரைக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வந்து வரலை. இப்போ நாங்கள் என்ன இந்த விஷயத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த நீட்டுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வர தொடங்க போகுது. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஆளுநர் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரல் ஒலிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநரிடமிருந்து நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலதாமதம் என்பது ஒரு நியாயமற்ற ஒரு காலதாமதம். இந்த தேர்வே, இந்த நீட் என்பது ஒரு தேர்வே கிடையாதுங்க. தேர்வுன்றது என்னங்க? ஒரு குழந்தையினுடைய கற்றல் திறன் வெளிப்பாட்டை அளப்பது தான் வந்து மதிப்பீடு, எவாலுவேஷன். எவாலுவேஷன் எப்பொழுதுமே ஒரு சிலபஸினுடைய ஒரு பகுதி. நீங்க வந்து ஒரு சிலபஸை கொடுத்துட்டீங்க, அந்த சிலபஸினுடைய ஒரு பகுதியாக மதிப்பீட்டு முறை, கற்பித்தல் முறை, மதிப்பீட்டு முறை ரெண்டும் கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்த சிலபஸ்ல அவர்களுடைய வயதிற்கு தகுந்தார் போல எந்த அளவுக்கு கற்றல் திறன் இருக்கிறதோ அந்த கற்றல் திறனை அவர்கள் வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த வயதுல இருக்க வேண்டிய கற்றல் திறன் இருக்குன்னு சொன்னா அடுத்த வயதிற்கும் அவர்களுக்கு அந்த வயதுக்கு தேவையான கற்றல் திறன் இருக்கதான போகுது. நாங்க அந்த அறிக்கையில குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் 1 ரூபாய் செலவு செய்யாமல் ஒரு குழந்தையால தமிழ் வழியில 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க முடியும். தமிழ் வழியில படிக்கிற பிள்ளைங்க தேர்வு கட்டணம் கூட செலுத்த வேண்டியதில்லை. அது இல்லாமல் ஊக்கத்தொகையை அரசு கொடுக்குது. அப்போ 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் நீ எல்லாம் வந்து MBBS வந்துருவியா என்ற குரலாகத்தான் நாங்கள் நீட்டை பார்க்குறோம். இந்த நீட் என்ன செய்யுது? ஏற்கனவே எந்த சிலபஸில் எந்த CBSE எடுத்துக்கோங்க, CBSE கொடுத்த சிலபஸ், CBSE கொடுத்த டெக்ஸ்ட் புக்கு, அதே சிலபஸ் அதே டெக்ஸ்ட் புக்கில் இன்னொரு வாட்டி நடத்துறீங்க, அவ்வளோதானே. அது ஏன் 2வது வாட்டி நடத்தணும்? டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்தி கொடுத்தா
மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நடத்தி கொடுத்தா அதுக்கு பேர் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனா ஒரு ஏஜென்சி நடத்தினா அதுக்கு பேர் எலிஜிபிலிட்டின்னு சொன்னா இதற்கு பின்னால் மிகப்பெரிய வணிக சூழ்ச்சி இருக்கிறது. என்னதான் பசங்க வந்து போட்டி போடட்டும், போட்டி போடும் பொழுது கோச்சிங் வரட்டும், கோச்சிங் வரும் பொழுது அவங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாங்களோ இல்லையோ, கோச்சிங் கிளாஸ்க்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். இப்ப மாநில அரசு மேல என்ன சுமையை சுமத்த வேண்டியதுன்னா கோச்சிங்க்கு நீயே வந்து செலவு பண்ணு, கோச்சிங் கிளாஸ் நீ நடத்து. ஏன் மாநில அரசு கோச்சிங் கிளாஸ் நடத்தணும்? மாநில அரசு பிளஸ் டூ பாடத்தை ஒழுங்கா நடத்தணும். வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், அங்க வந்து ஆய்வு கூடங்கள், அந்த மாணவர்களுக்கு வந்து ஆன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட் விசிட்ஸ், இப்படி அந்த அந்த கோர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதா ஒரு மாநில அரசோட வேலையா இருக்க முடியும் தவிர, அது ஏன் ஒரு ஏஜென்சி நடத்த போற ஒரு டெஸ்டிங்கு கோச்சிங் கொடுக்குற வேலையை அது செய்யணும்? எனவே இது வந்து ஒரு சர்வதேச வணிக சூழல். நீட் என்பதே வெறும் இந்தியாவிற்கானது மட்டுமல்ல, தஞ்சாவூரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் சீட்டு 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுத்தீங்கன்னா, அந்த 15% ஆல் இண்டியா கோட்டால ஃபாரினர் போட்டி போடுறாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ஆர்ஐ இவங்கெல்லாம் வந்து போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு சர்வதேச போட்டி. ஒரு ஒரு சர்வதேச போட்டியில ஒரு சமமான கற்றல் வாய்ப்பு இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து ஒரு குழந்தையும், ஒரு சமமற்ற கற்றல் வாய்ப்பு இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து குழந்தையும் ஒரே தேர்வுக்கு வரணும்னு சொல்றது எந்த வகையில் வந்து நியாயமாக இருக்க முடியும்? எனவே அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில உரிமையை ஆளுநர் அவர்கள் மதிக்கணும், ஆளுநர் அவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் ஜனவரி 30 நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். 30 நாட்கள் நாங்கள் மக்களிடம் சென்று உரையாட போகிறோம். இதோ பாருங்க உங்களுக்கு சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்கு, இதோ பாருங்க உங்களுக்கு பிளஸ் டூ டெக்ஸ்ட் புக்கு. இதே இதுல கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்துது, ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தினா அது எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு ஏஜென்சி நடத்தினா எலிஜிபிலிட்டின்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் துட்டு கொடுக்காம பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்துது, ஆனா வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போனா துட்டு கொடுத்துதான் படிக்கணும். அப்ப நீ துட்டு கொடுக்காம உயர்கல்விக்கு வராதேன்னு சொல்ற சூழ்ச்சி தான் என்பதை மக்களுக்கு வந்து நாங்க உணர்த்த போறோம். அது திண்ணை கூட்டங்களாக இருக்கலாம், அது வந்து வேன் பிரச்சாரமாக இருக்கலாம், தெருமுனை கூட்டங்களாக இருக்கலாம், எந்தெந்த வடிவத்தில் முடியுமோ அந்தந்த வடிவத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் நாங்க நடத்துறோம். 30 நாட்களும் 30ஆம் தேதி எதுக்காக சூஸ் பண்ணோம்னா, அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தி இருக்கிறாரு, உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் 25, 1946 பேசும்போது என்ன சொல்றாரு, when constitution is in force you should adopt only constitutional methods, இந்த மாதிரி மெத்தட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் உங்கள் போராட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவரு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக அரசு நடந்து கொள்ளுமையானால் அப்பொழுது இத்தகைய போராட்டங்கள் தவிர்க்க முடியாதது என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் 25, 1949 கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி டிபேட்ஸ் தொகுத்து பேசும்போது அவர் வந்து பேசியிருக்கிறார். எனவே ஆனால் அம்பேத்கர் காட்டிய வழியின் நாங்கள் ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க தவறுகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஆளுநர் அவர்களை அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள தான் நடக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லணும் என்று வலியுறுத்தி தான் அந்த உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதத்திற்கெல்லாம் அவர்கள் செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஆளுநர் இருந்து போனதுக்கு அப்புறம் அது குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு வரணும். எனவே நாங்க என்ன முடிவு பண்ணோம், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்கும் வரை தனி மனித சத்தியாகிரகத்தை தொடர்வது என்கின்ற வகையில தான், பொதுச் செயலாளர் என்ற வகையில நான் வந்து காலவரை இல்லாமல் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாநிலை போராட்டத்தை 30ஆம் தேதிக்கு பிறகு வந்து தொடர்றது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாய்ப்பு இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு இப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு எல்லா இடத்துலையும் அனுப்பிடுவோம். எங்கெங்கே யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவர்கள் போவாங்க. இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு நோய் தொற்று காலம் எப்படி இருக்கோ நமக்கு சொல்ல முடியாது. எனவே நோய் தொற்று தன்மையை உணர்ந்து மக்களுக்கு யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் எங்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நாங்கள் வந்து நடத்துவோம். அந்த அந்த போர்ட்டோகாலை எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த போர்ட்டோகாலை மெயின்டைன் பண்ணி நாங்கள் வந்து நடத்துவோம். சார், ஏடிஎம்கே ஆட்சியிலே இதே தான் பண்ணாங்க, சட்ட மசோதா நிறைவேற்றினாங்க, இப்போ இதில் திமுக என்ன தற்போதைய அரசு என்ன பண்ண முடியும்? இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கமே இதுதாங்க. கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாக்கள் 2017 அனுப்பி வைக்கப்பட்டது, 2017 அனுப்பி வைக்கப்பட்டது, செப்டம்பர் மாதமே அவங்க கிட்ட இருந்து திரும்பி வந்திருக்கு. ஆனால் செப்டம்பர் மாதம் திரும்பி வந்ததை பகிரங்கமாக எந்த காரணத்திற்காக எவ்வாறு அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் அல்லது காரணத்தை சொன்னாங்க சொல்லலைன்றத சட்டப்பேரவையில் அவங்க வந்து விவாதிக்கவே இல்லை. நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம், இந்த மசோதா என்னிடம் வரவில்லை என்று குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு எழுதின கடிதத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதா போகலைன்னா இந்த மசோதா எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டோம். அந்த வழக்கு 2019 தான் விசாரணைக்கு வருது.
அப்படி விசாரணைக்கு வரும் பொழுதுதான் அவங்க செப்டம்பர் மாதமே வந்து 2017 வந்து அவங்க திருப்பி அனுப்புறத கேட்கிறாங்க. அப்போ நாம என்ன கேள்வி எழுப்பணும்னா, திருப்பி அனுப்புறதுனா அதுல ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த முறை வந்து கடைபிடிக்கப்படல. 200 ஒரு மசோதா அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 ஒரு மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால், 201 அவர் அதை திருப்பி அனுப்பும் பொழுது he should send it with a message, கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் வித் a message சட்டப்பேரவைக்கு அனுப்பணும். அப்ப கவர்னர் வித் a message சட்டப்பேரவைக்கு நடத்தல. அப்போ ப்ரொசீஜர் லாப்ஸ் போன மசோதால் நடந்தது. அப்போ கேட்கும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்க கேட்ட கேள்வி மசோதா எங்க இருக்குன்னு தான் கேட்டீங்க, அந்த ஸ்கோப் முடிஞ்சு போச்சு, வேணும்னா நீங்க இன்னொரு கேஸ், இது ப்ரொசீஜர் லாப்ஸ் இருக்குன்றதை எங்களுக்கு உணருது, நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இன்னொரு வழக்கு போடணும்னா நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2019 என்எம்சி ஆக்ட் வந்துருச்சு. அப்போ அதே மசோதாவை வச்சுட்டு நம்ம செக்ஷன் 10D இருக்கும் பொழுது அந்த மசோதா, இப்போ வந்து என்எம்சி ஆக்ட் வந்துட்டதுனால ஆர்டினன்ஸா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அப்புறம் பில்ல அவங்க வந்து தாக்கல் பண்ணாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு மசோதா நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மசோதா தேர்தல் வாக்குறுதிங்க, இது பொலிட்டிக்கல் மேண்டேட். அப்ப மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த வாக்குச்சீட்டு அவங்க நீட்டை நிராகரிச்சு 2016 செல்வி ஜெயலலிதா பாளையங்கோட்டையில பேசினாங்கல்ல, அப்ப 2016 அதேதான், நீட்டை நிராகரித்து தான் மக்கள் வாக்களித்தார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசலையா? எனவே நீட்டை நிராகரித்து தான் 2019 தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கார். இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே நீட்டை நிராகரித்து தான். நீங்க அப்ப எந்த கட்சி எல்லாம் நீட்டை நிராகரித்து மக்களுக்கு வாக்கு கொடுத்தாங்களோ அந்த கட்சியெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து மசோதாவை வந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பயம்னா, போன மசோதாக்கு நடந்த மாதிரி எங்க இருக்குன்னு தெரியாம காலத்தை கடத்திட்டு அப்புறம் காலம் கடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல்களை உருவாக்க கூடாது, வேற வகையான சட்ட சிக்கல்களை உருவாக்க முயற்சி செய்யக்கூடாது. மாணவர்களை மிகப்பெரிய குழப்பத்தில் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுவே வந்து மிகப்பெரிய போராட்டம். அந்த மாணவர்கள் நீட்டுக்கும் போகணும்னா முடியல, ஐஐடி ஜேஇக்கு ஏன் வந்து போகாம இருந்தாங்க அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்ததுனால அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் அதற்குண்டான நிதியை பணத்தை அவங்களால் திரட்ட முடியாது, நேரத்தை செலவு செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் நீங்க எஸ்சி எஸ்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1 ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்தி தான் அப்புறம் எடுத்தாங்க. இப்ப இவ்வளவு சிக்கல்கள் எங்க இருந்தது? ஐஐடியில இருந்தது. அப்போ அதே நிலைமை எங்க வருது? நீட்டிலையும் வருது. எனவே மாணவர்களுடைய மன உளைச்சலை பற்றி கவலைப்படாமல் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருக்கிறது நியாயமாங்க? பெற்றோர்களுடைய மன உளைச்சலை பற்றி கவலைப்படாமல் அதற்கு அக்கறை செலுத்தாமல் நாங்க பதில் தானே கேட்கிறோம், நீங்க பதில அனுப்புங்கன்னு சொல்றோம். பதிலை சட்டப்பேரவைக்கு அனுப்புனீங்கன்னா சட்டப்பேரவை மீண்டும் வந்து விவாதிக்கும். நீங்க திருப்பி அனுப்புனா கூட நீங்க ஒரு பதிலை அனுப்புங்கன்னு சொல்றோம். குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் என்ன செய்யணும்? அவர் வந்து எக்ஸ்ஐபிஎஸ் ஆபீசர், இந்திய அரசமைப்பு சட்டத்தை நன்றாக படித்திருப்பார். அவர் என்ன சொல்லணும்? இந்த மாநிலத்தில் இருக்கிற மருத்துவ கல்லூரியுடைய எண்ணிக்கை என்ன? இந்த மாநிலத்தில் குழந்தைகளுடைய படிப்பு எத்தகையில் இருக்கு? எவ்வளவு தரமா இருக்கு? எனவே இந்த மாநிலத்தினுடைய பிரத்யோக நலன் கருதி இயற்றப்பட்ட சட்டம் என்பதனால் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு ஆளுநர் வந்து பரிந்துரைக்கணும். மக்கள் நலனுக்கு எதிராக ஆளுநர் வந்து செயல்படக்கூடாது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது. எனவே அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்பதாக இருந்தால், அவர் வந்து ஜோ பிடனோட பேசும்போது உத்தரமேறு கல்வெட்டை பத்தி எல்லாம் பேசினார், அதெல்லாம் உண்மை என்று சொன்னால் அவர் மக்களாட்சி மாண்புக்கு மதிப்பளிக்கணும். மதிப்பளிச்சு ஒன்றிய அமைச்சரவை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லி பரிந்துரைக்கணும். அதற்கான போராட்டமாகத்தான் இந்த வடிவத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த கடிதம் என்பது அனைத்து அமைப்புகளுக்கும், அனைத்து கட்சிகளுக்கும், அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்துடைய தலைவர் வந்திருக்கிறாரு, தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கமும் அதை எடுத்து பண்ணோம். கொஞ்சம் தாமதமாக வந்தார் திரு முனைவர் முருகையன் அவர்கள். திட்டமிட்ட ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு ஏற்படுத்துகிற சூழ்ச்சியாக பார்க்கிறேன். மக்கள் நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்று பார்க்கிறேன். மாணவருடைய மன உளைச்சலை பற்றியும் பெற்றோருடைய மன உளைச்சலை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம படிக்கிறானே, அவன் ஏன் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு படிக்கணும்னு ஒரு ஆய்வு அவர் நடத்தலாமே? இத்தனை பேராசிரியரை கூப்பிட்டு நடத்துறாரு, அந்த ஆய்வை வந்து அவர் வந்து நடத்தலாமே? எந்த வகையில இந்த +2 முடிச்சுட்டு போனவங்க தரம் தாழ்ந்தவர்கள், தரம் அற்றவர்கள் என்று ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கா? +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்ந்து பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி அவர் கொடுத்த, அது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 போட்டதுதான்,
அந்த கமிட்டியில் அப்படி சொல்லல, 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுலையும் அது சொல்லல. இது உச்சநீதிமன்றம் உட்பட இந்த நிலைக்குழுவாகட்டும் வல்லுநர் குழுவாகட்டும் இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, தனியார் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு, தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய தனியார் சுயநிதி பல்கலைக்கழகங்களில் டீம்டு யூனிவர்சிட்டி நடக்கக்கூடிய முறையற்ற மாணவர் சேர்க்கை ஒழுங்குபடுத்துவதற்குன்றதான் அந்த 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை, பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி அறிக்கை, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எல்லாவற்றிலுமே இருக்கு. ஆனால் இவர்கள் தனியார் கல்லூரியில் ஒரு மாணவர் நீட்டில் ஹையர் ஸ்கோர் எடுத்து அந்த மாணவரால் தனியார் கல்லூரி கேட்கிற அளவுக்கு பணம் கட்ட முடியலன்னா அவர் விலகிடுறாரு. அவர் விலகிட்ட பிறகு அவரை விட குறைந்த ஸ்கோர் வாங்கினவர் தான் உள்ள போறார். அப்ப என்ன தகுதியை நீங்க வந்து தீர்மானிச்சீங்க, என்ன தகுதியை நீங்க உத்தரவாதப்படுத்தீங்க, கேட்கிற பணத்தை கட்டிட்டு தான் உள்ள போக முடியும்னா எங்கிருந்து நீங்க வணிக மையத்தை நீங்க ஒழிச்சிங்க? நீட்டின் நோக்கமாக சொல்லப்பட்ட ரெண்டையுமே நீட்டால் செய்ய முடியல தெரிஞ்ச பிறகு மாநிலத்தின் பிரத்யோக தேவை, ஒரு ஒரு இந்தியா முழுக்க ஒரு அரசு இருக்கு, இந்தியா முழுக்க ராணுவம் மற்ற விஷயங்கள் இருக்கு, அதற்காக சில சட்டங்கள் எழுதுறாங்க, குறிப்பிட்ட சட்டங்கள் அந்தந்த மாநிலத்துடைய பண்பாடு, பூகோளத்தை வைத்து தான் வந்து வரலாறு, பூகோளத்தை வைத்து தான் வந்து பண்பாடு. எனவே அந்த பூகோள அமைப்புக்கு தகுந்தாற்போல், அந்த மாநில மக்களின் தேவைக்கு தகுந்தாற்போல் அந்த மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுதுன்னா அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்றதான் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா அது வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் எழுதி மாநில அரசு சட்டம் எழுதுனா அது மத்திய அரசு சட்டம் தான் செல்லும்னு சொன்னா, அப்ப கன்கரண்ட் லிஸ்ட் ஒரு லிஸ்டே தேவையில்லையே. நீங்க யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் ரெண்டு வச்சுக்கிட்டா போருமே, கன்கரண்ட் லிஸ்ட் ஏன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க? இது யூனியன் ஸ்டேட் எழுத முடியாது, இது ஸ்டேட் யூனியன் எழுத முடியாது. ஆனா கன்கரண்ட்ல இந்தியா முழுக்க ஒரு சட்டம் எழுதினாலும் அந்த மாநிலத்திற்கு அது பொருந்தாது என்று சொல்லும் போது மாநில சட்டப்பேரவை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல கன்கரிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த நீதிபதி இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநிலத்திற்குள்ள இருக்கக்கூடிய அசமத்துவமான அந்த கற்றல் சூழலை அந்த மாநில சட்டப்பேரவை தவிர அந்த மாநில அரசை தவிர வேறு யாரால் வந்து கவனித்து முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கூட்டாட்சி தத்துவத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் மதித்து ஆளுநர் அவர்கள் அப்படித்தான் அவர் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக, அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.